இந்த போராட்டத்தில் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான அமைப்பின் ஏற்பாட்டாளர் சுந்தர மகேந்திரன் மற்றும் அருட்தந்தை மாரிமுத்து சக்திவேல், இலங்கை சமசமாய கட்சியின் உறுப்பினர்கள் ஆகியோரால் ரோஹிங்கியா முஸ்லிம் மக்களை மியான்மர் நாட்டு மக்களாக ஏற்று சுதந்திரமாக வாழ வழி சமைக்குமாறு வலியுறுத்தி மியான்மர் தூதரகத்தில் மகஜரொன்றும் கையளிக்கப்பட்டது. மியான்மர் பௌத்த இனவாதிகளால் முன்னெடுக்கப்படுகின்ற ரோஹிங்கியா முஸ்லீம் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற அச்சுறுத்தல், அதே போன்ற கொலை, இதற்கு எதிராக நாங்கள் இன்றைய போராட்டத்தை நாங்கள் எடுத்து இன்றைய நாங்கள் இது தொடர்பாக நாங்கள் ஒரு மகஜரை நாங்கள் கையளிக்கின்றோம். காரணம், கடந்த காலத்திலும் இவர்கள் ஆயிரக்கணக்கானோர் ரகசியமான முறையிலே கொல்லப்படுவதோடு இன்று 25,000-26,000 மேற்பட்டோர் அகதிகளாக பங்களாதேஷ் நாட்டை நோக்கி சென்றிருக்கின்றார்கள். அந்த நாட்டிலே அவர்களுக்கு வாழ்வதற்கான வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே தான் நாங்கள் மியான்மர் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம், இவர்கள் தங்களுடைய நாட்டு பிரஜைகளாக ஏற்று அவர்களுக்கு சுதந்திரமாக அவர்களை வாழ வழி சமைக்க வேண்டும் என நாங்கள் கோருகின்றோம். தொடர்ந்தும் இவ்வாறான ஒடுக்குமுறையின் மூலம் இஸ்லாமிய மக்களுக்கு, உலகளாவிய ரீதியில் உள்ள இஸ்லாமிய முஸ்லீம் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் தூண்டப்படுகிறது. எனவே அதுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே இலங்கையிலும் அவ்வாறான ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டு வருகின்றது. எனவே நாங்கள் இந்த உலகளாவிய ரீதியிலே இன்று மிகவும் மோசமாக பாதிக்கப்படுகின்ற முஸ்லீம் மக்கள், முஸ்லீம் இனமான ரோஹிங்கியா முஸ்லீமுடைய அவர்களுடைய வாழ்வாதாரத்தை, அவர்களுடைய அவர்களுடைய நிரந்தரமான சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு நிலைமையை அந்த அரசாங்கம் ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இதேவேளை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை புலனாய்வு பிரிவினர் புகைப்படங்கள் எடுத்தனர். இந்த நிலையில் அருட்தந்தை சக்திவேல் புகைப்படம் எடுக்க வேண்டாம் என அவர்களுடன் முரண்பட்டதுடன் அருகிலிருந்த போலீசாரிடமும் விசனம் வெளியிட்டிருந்தார்.